ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடிலாம் 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் இல்லை 13,000 ரூபாய் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரமே அமேசானில் சேல் வரப்போகுது. இதை டார்கெட் பண்ணி ரெட்மி பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி 10 ப்ரைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அதே போல் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் வரப்போகுது. இதை டார்கெட் பண்ணி ரியல்மி பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி நாசோ 50A இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் 50 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் இதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் 6.5 இன்ச்சஸ் LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் HD+ டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஆனால் ரெட்மி 10 ப்ரைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா Full HD+ டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியை விட ரெட்மி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அதே போல் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனை விட ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வெயிட் கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் 2 SIM கார்டு + 1 SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 MP ப்ரைமரி கேமரா, 2 MP போர்ட்ரேட், 2 MP மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே இது ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் 4 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 MP ப்ரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் சென்சார், 2 MP மேக்ரோ, 2 MP டெப் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் 8 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் பேக்கில் தான் இருக்குது. ஆனால் கேமரா பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரியலை. அதே போல் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடில் வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே Android 11 ரன் ஆகுது. சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek ஹீலியோ G85 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே இது ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek ஹீலியோ G88 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சிப்செட்டுமே 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ண சிப்செட் தான். அதே போல் பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனை விட ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் 1,000 ரூபாய் அதிகமாக வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணையில் ரெட்மி 10 ப்ரைம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட்மி 10 ப்ரைம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.